ட்ரூக் பிராண்ட்ல இருந்து அவங்களுடைய கேமிங் சீரீஸ் இயர்பட்ஸ் ஆன பிடிஜி சீரீஸ்ல பிடிஜி 3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஜி 3 இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கிவ் அவேவும் பண்ண போறோம். ஸோ இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ட்ரூக் பிராண்ட்ல இருந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல செம சூப்பரான டிசைனோட செம்மையான இயர்பட்ஸ் வந்து தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பிடிஜி 3யும் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்ஸை ஓபன் பண்ணி பார்ப்போம். சோ இங்க பாக்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் பிளாக் கலர்ல முன்னாடி அந்த கேஸோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணு மாதிரி டிசைன் கொடுத்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக பின்னாடி எப்பயும் போல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். பட்ஸ் பத்தி டீடைல்டா பார்ப்போம். இதுதான் பட்ஸ் பிடிஜி 3யோட கேஸ். இந்த கேஸோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் டிசைன் என்ன அட்ராக்ட் பண்ணது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான டிசைன் மாதிரி தான் இருக்கு. அந்த கலரும் பெருசா என்ன அட்ராக்ட் பண்ணல. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேடியன்ட் லைட் வந்து ஒரு கண்ணு மாதிரி அந்த டிசைன் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் ஒவ்வொரு டைம் நம்ம அந்த பட்ஸை எடுத்துட்டு அதுல திருப்பி பிளேஸ் பண்ணும்போது அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. அப்போ பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலா இருக்குது. இதுல ரெண்டு லைட்லயுமே ஒரே கலர் எரிஞ்சது அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா சில நேரம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுது. இதுல ஒரு கலர், இதுல ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி எரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணல. ரெண்டுலயே சேம் கலரா இருந்தது அப்படினா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அது அவங்க manufacturing defectஆ இல்ல இந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது போக இந்த கேஸ்ல பாட்டம்ல சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அது டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணோம் அப்படினா லெஃப்ட் ரைட் அப்படிங்கற மாதிரி கேஸ்லயும் அந்த இயர்பட்ஸ்க்காக மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ பட்ஸை கையில எடுப்போம். சோ பட்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஸ் கூடவே ட்ரூக் வந்து இன்னொரு மாடலும் லான்ச் பண்ணிருக்காங்க. Earbuds Lite அப்படிங்கற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸும் அதோட ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா தான் இருக்குது. பெரிய அளவில் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அது கேமர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்கோம், இது நான் கேமர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பட்ஸ் என்ன டிசைனில் வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெமில் வந்து ட்ரூக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இதோட ஃபிட்டிங் இருக்குது. ஒன்ஸ் வச்சுட்டு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இது விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. அது போக இந்த பட்ஸில் வந்து ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல் மூலமாக நம்ம ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங், கூகுள் அசிஸ்டன்ட், ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம காதில் வச்சுட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆகிடும். இந்த ஃபீச்சருக்காக ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து டிஃபால்ட்டாக இதில் ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் லெஃப்ட் இயர்பட்ஸை 3 டைம் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்சார் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் காதில் இருந்து பட்ஸை எடுத்தீங்க அப்படின்னா சாங் ப்ளே ஆகிறது நின்றோம். திருப்பி காதில் வச்சிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் சில நேரம் இது வந்து இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வசதி கொடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 10mm டிரைவர் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10mm டிரைவர் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிரைவர், ஒரு நல்ல டீப்பான ஒரு பேஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வந்து அந்த அளவுக்கு இதில் வந்து கிடைக்கல. ஓரளவு ஒரு டீசென்ட்டான ஒரு நார்மலான பேஸ் தான் கிடைக்குது. ஸோ ஒரு நார்மலான பேஸில் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த லோ மிட் இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக கேட்குது. ஓரளவு டீசென்ட்டான லவுடில் அந்த லோ மிட் எல்லாம் கிளியராக கேட்குற அளவுக்கு மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஆனால் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்காது. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான இயர்பட்ஸில் அந்த இஎன்சி சப்போர்ட் கொடுத்துருந்தாலுமே அந்த கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு ஒரு பெட்டராக இருக்காது. ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கால் குவாலிட்டி கிடைக்குது. அந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து இதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளியரான சவுண்ட் வந்து கேட்குது. நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக கேட்க முடியுது. அதிகமாக கால் பேசுறதுக்காக ஒரு இயர்பட் வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்து இதில் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 ரூம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 meters வரைக்கும் இதோட கனெக்டிவிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 meters வரைக்கும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஓரளவு ஒரு டீசென்ட்டான கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. ரொம்ப புவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் மலையில் நனைஞ்சாலோ வேர்வப்பட்டாலோ பெருசாக இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. இதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ஸில் 40 mAh கொடுத்துருக்காங்க. கேஸில் 300 mAh கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 to 8 hours வந்து பட்ஸில் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு 48 hours வந்து பிளேபேக் டைம் வரும் அப்படின்னு
சொல்றாங்க. சோ இத வந்து நான் ஃபுல்லா தரவா செக் பண்ணல. அதனால அத செக் பண்ணிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா டீடைலா அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு பேட்டரி வந்து நல்லா நிக்குது. பெருசா பேட்டரியில பிராப்ளம் இல்ல. கடைசியா இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங் இயர்பட்ஸ் அப்படினு சொல்லி லான்ச் பண்றாங்க. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் எல்லாரோட குவெஸ்டினாவும் இருக்கும். இதுல கேமிங் இயர்பட்ஸ்க்காக இங்க வந்து லோ லேட்டன்சி கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்றாங்க. 55 மில்லி செகண்ட் தான் இதோட லேட்டன்சி அப்படினு வந்து அவங்க பெருசா ஹைலைட் பண்றாங்க. அததான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் செல்லிங் பாயிண்டாவும் வைக்கறாங்க. பட் அவங்க சொல்ற அளவுக்கு இதல லேட்டன்சி இருக்கா அப்படினு கேட்டிங்கனா அந்த அளவுக்குலாம் இல்ல. நார்மலா கொஞ்சம் நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது அந்த டியிலே வந்து இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஓரளவு அந்த லோ சவுண்ட்ஸ் எல்லாமே கேம் விளையாடும்போது ஓரளவு நம்மளால கிளியரா கேட்க முடியுது. பட் கொஞ்சம் டியிலே இருக்க தான் செய்யும். பெரிய அளவுல டியிலே இருக்கு அப்படினு சொல்ல முடியாது. கேம் விளையாடும்போது கொஞ்சம் டியிலே வந்து நம்மளால உணர முடியுது. இருந்தாலும் கேமிங்க்கு ஓரளவு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸ்ல வந்து கிடைக்குது. சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்க கூடிய இந்த BTG 3 இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படினு பார்த்தனா 1400 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்க கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லைட்டிங் இருக்க கூடிய ஒரு டிஃபரண்டான டிசைன்ல கேஸ் இருக்க கூடிய ஒரு இயர்பட்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா சோ 1400 ரூபாய்க்கு தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ கடைசியா இதோட கிவ் அவே, நம்ம கிட்ட ரெண்டு BTG 3 இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுடைய ஃபாலோயர்ஸ்க்கு வந்து கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணனும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸ்மே கொடுத்திருக்கேன். சோ இத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த இயர்பட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய Facebook குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ நம்ம Facebook குரூப்ல யாரெல்லாம் கமெண்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து கிவ் அவே பண்ண போறேன். சோ இந்த கிவ் அவேல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான இயர்பட்ஸ் வந்து வின் பண்ணுங்க. சோ ட்ரூக் லான்ச் பண்ணிருக்கிற இந்த BTG 3 இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நல்ல இயர்பட்ஸ், ஒரு நல்ல பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரைஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய ஒபினியனை மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, டிஃபரண்டான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.